ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சந்தியாஸ் கேஃபே. இன்றைக்கி நம்ம சந்தியா கேஃபேயில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டில் வர கெஸ்ட்டுக்கு எப்போவுமே நம்ம கறி குழம்போ இல்லை மட்டன் குழம்போ ரொம்ப நார்மலாக சப்பாத்தி பூரிக்கு செஞ்சு கொடுப்போம். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு போகிற எல்லாருமே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. அப்படியான ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் சப்பாத்தி பூரி சோளா பூரி இடியாப்பமாக இருக்கட்டும் இல்லை ஆப்பமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே செம்ம டக்கராக இருக்குங்க. இது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். அது மட்டும் கிடையாது, பேலியோ ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸும் இந்த ரெசிபியை தாராளமாக சாப்பிடலாம். ரெண்டே ரெண்டு சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். நான் வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் நெய் அப்படி இல்லைனா பட்டர் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி இந்த சிக்கன் கிரேவியை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் முந்திரி பேஸ்ட்டும் அரைச்சி இதில் நான் சேர்த்துருக்கேன். பேலியோ பாலோவர்ஸ் வந்து முந்திரி பேஸ்ட்டுக்கு பதிலாக பாதாமை நீங்கள் அரைச்சி கூட பேஸ்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான யம்மியான காரசாரமான ஒரு சிக்கன் ரெசிபி தான். சரி வாங்க குயிக்காக இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்கின்னோட தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் 1 tsp சேர்த்துக்கோங்க, 1 tsp மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது 4 tsp, நான் 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கோங்க. இதில் நான் 10 tbsp போல் தயிர் எடுத்து அதில் 6 tbsp போல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரீமை அடித்து எடுத்திருக்கேன். நான் எப்போவுமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் தயிர் அப்படியே மிக்ஸ் பண்ணாதீங்க, ஒரு தடவை நல்லா அதை பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் 10 tbsp தயிர் ப்ளஸ் 6 tbsp வாட்டர் இருக்குது. இதை இது மேலே அப்படியே ஊற்றிடுங்க. நான் 2 tbsp போல் கஸ்தூரி மேத்தி எடுத்திருக்கேன், இதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். கடைசியாக இது உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம 1/4 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பேன் சூடானதும் ஜஸ்ட் 1 tbsp போல் கஸ்தூரி மேத்தியை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம 1 plateல மாற்றிடலாம். இப்போ பேனில் எண்ணெய் சூடானதும் ஏலக்காய் 6 பட்டை 4 கிராம்பு 6 சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 medium-sized ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கிளறி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஆனியன் வேகிறதுக்குள்ள நாம் டொமேட்டோ பியூரி ரெடி பண்ணிடலாம். நான் 2 medium-sized தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில் பல்ஸ் மோடில் தான் நான் இதை பேஸ்ட்டு மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். டீப்பாக நீங்கள் கிரைண்ட் பண்ணிடாதீங்க, தண்ணி ஆகிடும். ஸோ பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக வர மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இன்னும் 1 minute இது ரெடி ஆகிடும். ஆனியன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வேக விடுங்க. இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்காக நான் 18-20 முந்திரி போல் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த க்ரீம் மாதிரி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் மாதிரி நான் முந்திரியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 4-லேருந்து 5 மினிட்ஸ் வரைக்கும் இது வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாவை மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், அவ்வளோதான். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். மெல்ல இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. இது ஒரு 1 மினிட் வேகட்டும். இப்போ இதில் நம்ம ஒரு 400 ml போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக விடுங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக வறுத்து எடுத்து வச்சுருக்க கஸ்தூரி மேத்தியை பவுடர் பண்ணி இதில் போட்டுடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸுக்கு காம்பினேஷனாக சாப்பிடலாம். டக்கராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இன்னோவேஷனாக, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்து வர்றவங்களை அசத்துங்க. அது மட்டும் கிடையாது, பேலியை ஃபாலோ பண்ணுற நம்ம எல்லாருமே இவ்வளோ டேஸ்டியாக எம்மியாக செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்ம வெறுப்பேற்றலாம். ஏன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் அப்படி காஞ்ச இலை தலையை தான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க முன்னாடி இந்த மாதிரி சமைச்சு பார்த்து அவங்களுக்கு நம்ம பவு பவு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. திரும்ப நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நம்ம சந்தியா கேஃபேல நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.